என்னடா சிதம்பரம், அந்த சிட்டி பையன் இன்னும் வரலையா? ஏண்டா உன் முகத்தை பார்த்தா 6 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற கூட ஓடிடுவான், நீ இன்னும் மாறலையா? என்னடா அந்த சிட்டி இன்னும் வரல? ஒரு கோழி முட்டை போட்டு பொண்ணு சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். ஏன் சார் ஆண் முட்டையை ஆம்லெட் போட சொல்றீங்க, பெண் முட்டையை அப்படியே வைக்க சொல்றீங்க? டேய், ஆண் முட்டைன்னு வெச்சுக்க, இன்னொரு முட்டை போடாதடா. ஆஹா, பரா. இதே பெண் முட்டையா இருந்தா இன்னும் நிறைய முட்டை இடும், குஞ்சியும் பொரிக்கும், நமக்கு நல்ல லாபம் வரும். அதுக்கு தான் ஆம்பளை முட்டையை பார்த்து ஆம்லெட் போடணும், பெண் முட்டையை அப்படியே வெய்யின்னு சொல்லிக்கிறான். இதெல்லாம் தொழில் ரகசியம் டா டேய். நீயும் தொழில் ரகசியமும். என்ன வெண்ணு வரல? ஹாய் மாமா. ஏய், வந்துட்டியா? என்ன மாமா, என்ன வர சொல்லிட்டு சைலண்டா இருக்கீங்க? ஒண்ணுல, சிட்டிக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம்னு இருக்கேன். ஆ, அப்படினா என்ன கல்யாணம் பண்ணிக்காம இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், என்ன நீ என்ன பேசிட்டு இருக்க? உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? அப்படி அவ்ளோ பிடிக்கும்னா எதுக்கு இங்க இருந்து ஓடி போகணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அது இல்ல புஜி, நம்ம ரெண்டு பேரும் வாழ்றதுக்கு பணம் வேணும்ல. என் பிரச்சனை அது இல்ல மாமா, நீ அங்க போய் வேற வேலையை கரெக்ட் பண்ணிட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? அப்படின்னா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் இல்ல, நிறைய இருக்கு, அதனாலதான வரும்போதே 4 பேர் கூட கூட்டிட்டு வந்தீங்க. ஏய் இல்ல, அவங்க தான் என்ன விரும்பினாங்க. சரி ஓகே, நம்பிக்கலன்னா விட, நோ ப்ராப்ளம். அது இல்ல மாமா. சரி பரவாயில்ல, நீ போ, ஆனா போகும்போது கூட அந்த சிட்டிய கூட்டிட்டு போ. ஆ ஓகே. ஹலோ. ஹலோ. ஆ சொல்லுடா. டேய், சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாரு, நம்ம சிட்டிக்கு போறோம். எதுக்குடா? பணம் சம்பாதிக்கிறதுக்காகடா. சரி சரிடா, நான் வந்துடுறேன். ஆ சரி, பாய். அப்ப சரி, நான் கிளம்புறேன், பாய். மாமா. ஆ, நீ இப்ப போயிட்டனா எப்போ திரும்ப வருவேன் தெரியாது. அது வரைக்கும் உனக்கும் எனக்கும் ஞாபகார்த்தம் ஒன்னு தரவா?
சிட்டி முழுக்க தெரிஞ்சும் ஒரு வீடு கூட கிடைக்கல. கடைசி அந்த வீடு தான் கிடைச்சது. இது என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்கு? ஆண்டவா, ஓ வீடு நல்லாதான் இருக்கு. சரக்கு வாங்கிட்டு வரேன்னு சொன்னவனை இன்னும் ஆளை காணமே, எங்க போனான்? சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து. என்ன பூசாரி எக்ஸ்ட்ராவா சேர்த்து சொல்றீங்க? ஆசீர்வதிக்கிறது தப்பா தாயே? ஆசீர்வதிக்கிறது தப்பு இல்ல, இப்படி ஆசீர்வதிக்கிறது தான் தப்பு. வேற எப்படி ஆசீர்வாதம் பண்ண சொல்ற? சீக்கிரமாவே உங்க மாமாவோட கல்யாண பிராப்தி ரஸ்துன்னு ஆசீர்வதிக்கணும். ஒரு வார்த்தை அதிகமா ஆசீர்வதிக்கணும்னா நீ 10 ரூபாய் அதிகமா கொடுக்கணுமா? இது மறுபடியும் மோசமா தெரியல. நாங்க கூட பழைக்கணும் இல்லையா தாயே? இந்தா 10 ரூபாய் இல்ல 100 ரூபாய் வச்சுக்கோ, 10 வாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரமேவ மாமாவோட கல்யாண பிராப்தி ரஸ்து, சீக்கிரமேவ மாமாவோட கல்யாண பிராப்தி ரஸ்து, சீக்கிரமேவ மாமாவோட கல்யாண பிராப்தி ரஸ்து, சீக்கிரமேவ மாமாவோட கல்யாண பிராப்தி ரஸ்து. தேங்க்யூ பூசாரி. இப்படி ஒரு நாளைக்கு 4 பேர் வந்தா போதும், என் பொண்டாட்டிக்கு டிவியும் வாஷிங் மிஷினும் வாங்கி கொடுத்துடலாம். சீக்கிரமேவ மாமா கூட கல்யாண பிராப்தி ரஸ்து. என் மாமனோட எனக்கு கல்யாணமா? புதுசா இருக்கு. இப்படி சொன்னா 10 ரூபாய் அதிகமா கொடுப்பீங்கன்னு தான் சொன்னேன். ஹலோ, சொல்லுமா என் செல்ல புஜ்ஜி. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டூடா தங்கம். அது சரி, நீ எங்க இருக்க? இப்பதான் கோயிலுக்கு வந்து நம்மளுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களுக்கு போன் பண்ணேன். சொல்லு மாமா, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன நல்லா பாத்துக்கணும்ல. அப்படி பாத்துக்கணும்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்கணும், ஒரு நல்ல வீடு இருக்கணும், தங்க நகைங்க இருக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ல. அது சரி, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்க மாமா. சரி, நான் இப்பதான் வந்தேன், ஃப்ரெஷ் ஆயிட்டு கால் பண்றேன். சரிங்க மாமா, வச்சிடுறேன். இந்த வீடியோ ஒரு மாதிரியா இருக்கு, எங்க என்ன இருக்குன்னு தெரியலையே. சொல்றா? நான் வாங்கிட்டேன்டா, வந்துடுவா? சரி சரி, சீக்கிரமா வந்துடு. சரிடா, நான் இப்பவே வந்துடுறேன். பாய் பாய். என்ன வெயில் மச்சான். டேய், பீர் வாங்கிட்டு வந்துட்டேன், என்ஜாய் பண்ணு. சரிடா, வீடு எப்படி இருக்கு நான் முழுசா பாக்கவே இல்ல, நான் பாத்துட்டு வந்துறேன், நீ இங்கேயே இரு. ஓகே சரிடா, போய் பாத்துட்டு வா. குடிக்காம இரு, நான் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். சரி. டேய் சீக்கிரம் வந்துடுறா. சரிடா. என்ன இவன், என்ன ஆளை காணோம்? என்னது, தண்ணி கூட வரல? ஐயோ ஐயோ ஐயோ, எல்லா பேரும் எடுத்து குடிச்சிட்டானே. டேய் சிட்டி, எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிட்டியடா குடிகாரன். எல்லா பேரும் அடிச்சிட்டியா?
டேய் வந்துட்டியா குடிக்கலாமா? எதை எடுத்து குடிக்கிறது? எல்லாத்தையும் தான் ஃபுல்லா குடிச்சு படுத்துருக்கீ என்ன? டேய் நான் குடிக்கல. அப்படி எடுத்து அடிச்சனவே முகரணம் பேந்துரும். என்னடா இதெல்லாம் எப்படி காலியாச்சுன்னு தெரியலடா. ஏய் உண்மையை சொல்ல, நீ தானே குடிச்ச? என்னடா விளையாடுறியா நீ? என்ன பார்த்தா குடிச்ச மாதிரியா இருக்கு உனக்கு? நீயும் குடிக்கலனா அப்ப வேற யார் குடிச்சிருப்பாங்க? டேய் நீயே குடிக்காம நானே குடிக்காம பீர் எப்பறா காலியாச்சப்போ? எனக்கு தெரியலடா, உண்மையிலேயே நான் குடிக்கல. அப்ப வேற யாரு குடிச்சா? சரி விடு, நடிச்சதெல்லாம் போதும், போய் ரெண்டு பீர் வாங்கிட்டு போ. மறுபடியுமா? போடா. ஐயோ இந்த வெயில்ல திரும்ப போய் வாங்கி எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிட்டு எப்படி நடிக்கிறான்? நான் குடிச்சிட்டேனா? அப்பா அட, இப்ப யாராது? ஏண்டா இப்பதான் போன, அதுக்குள்ள வந்துட்ட? இதுக்கு முன்னாடி நான் எங்கடா வந்தேன்? நான் இப்பதானே காமெடி பண்றியா? இப்பதானே கிளம்பி போன? என்னடா நீ பைத்தியம் ஆயிட்டியா? நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. நீ வாங்க வச்ச பீர் பாட்டில் உள்ளதா இருக்கு. வா. ஏய் உள்ள பீர் பாட்டில் இருக்கா? அதுவும் நான் வாங்கிட்டு வந்ததா? வா போய் பாக்கலாம். வந்து எங்க இருக்குன்னு காட்டுறா. வாடா. எங்கடா பீர் பாட்டிலு? எங்கடா இருக்கு? இங்கதாண்டா இருந்துச்சு. பீர் பாட்டில் இருக்கான். பீர் பாட்டில்? டேய் உண்மையை சொல்லு, பீர் பாட்டில் எங்கடா ஒளிச்சு வச்ச? நான் ஏன்டா ஒளிச்சு வைக்கணும்? நானே இப்பதானே வரேன். டேய் நான் சத்தியமா சொல்றேன், இப்பதான் பீர் பாட்டில பார்த்தேன். டேய் நான் எதுக்குடா போய் சொல்ல போறேன்? நான் மனசார காதலிக்கிற சினிமா ஹீரோயின் ராஷ்மிகா மேல சத்தியமா சொல்றேன்டா, நான் இப்பதான் வரேன். டேய் உண்மையை நான் பார்த்தேன்டா, அது இங்கதான் இருந்துச்சு. நான் இப்பதானடா வரேன். நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனே. நீ வேற அடிக்கிற வெயில மண்டையை சூடாக்கிட்டு. டேய் இவன் ஒருத்தன் சேஸ் கூட சொல்லாம குடிக்கிறான். இங்க பாருடா சிட்டி, இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி இங்க வந்தது யாரு? டேய் மச்சான் உக்கர்றா. டே மச்சான், என் மேல உனக்கு காதல் அதிகமாகி நான் வராமலே வந்ததா யோசிச்சுட்டு இருக்கடா, அவ்வளவுதான். உன் மேல காதல் அதிகமாகிறதுக்கு நீ என்ன ஃபிகராடா? ஆளையும் மூஞ்சியும் முகரையும் பாரு. தூ டே மச்சான், யாரோ வந்து என் வேஷத்துல உன்னை ஏமாத்திருக்காங்க. அவன் உன்னை ஏமாத்தினா பரவாயில்ல விடு, அது வேற ஒரு ஃபிகரா இருந்தா அவ யாருன்னு எனக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சே ஆகணுமா? தெரிஞ்சே ஆகணும். அப்படின்னா ஒரு பாட்டு இங்க பாரு. பாக்குறேன். எனக்கு என்ன பயமா? மச்சான் எந்திரடா, மச்சான் எந்திரடா, மச்சான் எந்திரடா, மச்சான் எந்திரடா. யாருடா இது? சரக்கு அடிக்கிறாதா? யார் நீ? ஒழுங்கா உண்மையை சொல்ல, யார் நீ? நான் தான்டா. யார் நீ? யாருன்னு சொல்லு. பாட்டில கூட கீழே வைக்காம குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான் பாரு. யார் நீ? ஏய் உன்னதான் கேக்குறேன், காது கேக்கலையா? யார் நீ? என்ன பேயின்னு சொல்லுவாங்க. என்னது சிட்டி? டேய் சிட்டி, டேய் பைத்தியக்காரன்!
டேய் காலங்காத்தால என்னடா உனக்கு பிரச்சனை? பேய், பேய். ஹே, நீ இன்னும் போகலையா? காதலிக்கிறவன விட்டுட்டு எங்க போக சொல்ற? என்ன, பேய் கூட காதலிக்குமா? என் பேய் காதலிக்க கூடாதா? நீ காதலிக்கிற அந்த அழகம் யாரு? வெக்கப்படாம சொல்லு, நான் தானே. பாருடா, வெக்கப்படுறியா? நீ அவனை காதலிக்கிற, சரி, திரும்ப அவன் உன்னை காதலிக்கலனா? அவன் காதலிக்கலாட்டி உன்ன கொன்னுடுவேன். என்ன கொன்னிடுவியா? டேய் சூர்யா, ஓகே சொல்லு, ஓகே சொல்லு. என்னது கூட ஓகே சொல்ல சொல்ற, பண்ணாட. இல்லனா அது என்ன கொன்னுடுந்தா நீ காதலிக்கிறன்னு ஒத்துக்கோ. இங்க பாருங்க பேய் மேடம், நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் என் முடிவு அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். சரி. சிட்டி, இது உண்மையாவே பேயின்னு சொல்றியா? எனக்கு நம்ம பார்த்தா டவுட்டா இருக்குடா. நமக்கு முன்னாடி இந்த பிளாட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, அது கண்டிப்பா பைத்தியமா தான் இருக்கும். பைத்தியமா? நான் உண்மையாவே பேய் நினைச்சு பயந்துட்டேன். அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. டாக்டரா? யாரா அது? சங்கர் தாதா MBBS. சங்கர் தாதா MBBS? யாரா அது? மென்டல் டாக்டர். அவரை போன் பண்ணி வர சொல்றா. பண்றேன், போன் பண்றேன், இப்பவே கால் பண்றேன். ஹலோ, சங்கர் டாக்டரா? இங்க ஒரு பைத்தியக்காரி எங்களை சாவடிக்கிறா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஹலோ, ஹலோ. டேய், யாரோ வந்திருக்காங்கடா. டேய், வாட போய் பார்க்கலாம். பைத்தியமா எங்கம்மா இருக்க நீ? பேஷண்ட், நான் டாக்டர். அவனுக்கு மியூசிக் ஸ்டார்ட் ஆகுதுடா. இந்த பைத்தியம் அந்த பைத்தியம் சரியா இருக்கு. ராரா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போமா. போட்டு தாக்க, போட்டு தாக்க, சக்க போடு, நீ போட்டு தாக்க, போட்டு தாக்க. எங்க இருக்க? நீ மட்டும் என் முன்னாடி வா, நான் என்ன கேட்டாலும் கொடுக்கறேன். சட்டையை கழற்றோ. கைட்டுற, கைட்டுற.
ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னம்மா. நீதான் பேஷண்டா? நாம பேச மாட்டியா? எங்க முகத்தை ஒரு தரம் காட்டு. பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். என்னடா நீ டாக்டரா? என்னம்மா கோட்டு போட்டிருக்கேன்? என்ன பார்த்தா இப்படி கேக்குறே? நீ டாக்டர் தானா? நான் தான்மா டாக்டர். அப்போ உனக்கு வைத்தியம் பார்க்க தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். அப்ப எனக்கு உயிர் வர வைக்கிறியா பிளீஸ்? எப்பமா செத்து போன? செத்து போய் 4 வருஷம் ஆச்சு. அப்படின்னா நீ? ஆமா, நீ நினைக்கிறது கரெக்ட் தான், நான் பேய் தான். என்ன ஒண்ணு பண்ணிராத பிளீஸ், உன்னை கையை எடுத்து கூப்பிடுறேன். என்ன ஒண்ணு பண்ணிராத. என்ன உயிரோட வரவை உன்னை நான் விட்டுறேன். ஏம்மா நான் பைத்தியக்கார டாக்டர் தான், நல்ல டாக்டர் இல்ல. ஏதோ ஒண்ணு டாக்டர் தானே, எனக்கு உயிர் கொடுத்துரு. ஏம்மா நான் உயிரோட இருக்கிறவங்களுக்கு தான் டாக்டர், செத்தவங்களுக்கு இல்லம்மா. இப்ப எனக்கு நீ உயிர் கொடுக்கல, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். பாடுவாங்களா? பைத்தியம் பிடிக்க வச்சிட்டீங்களா? அம்மா என்னடி அடிச்சு ஐயா, பேயடி கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப தயா வாங்குறேன் நானு. இப்ப இந்த பேய் கிட்ட இருந்து நாம காப்பாத்திக்கணும்னா முதல்ல இந்த சிங்கப்பயலுக்கு தான் போன் பண்ணணும். சரி, நானே பண்றேன். சார் சார், சிங்கம் போலீஸ் தானே? சார் நாங்க இங்க ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களை ஒரு பேய் பிடிச்சு வச்சிருக்கு சார். அரெஸ்ட் பண்ணதானே நாங்க இருக்கோம்? 1 நிமிஷம் டைம் கொடு, 6 நிமிஷத்துல நாங்க இருக்கேன். சீக்கிரம் வந்து சேருங்க சார் பிளீஸ் சார், சீக்கிரமா வந்து சேர்ந்துருங்க சார் பிளீஸ் சார். இந்த சிங்கத்துக்கு போன பண்ணி ஏன் அழுவுற? போன போய் நான் உடனே வர. யார் யா வந்திருக்கிறது? 100 தென்னந்தோப்பு 50 வாய்க்காவரப்பு 150 பசுமாடுங்க 4 பிரிட்ஜியும் தாண்டி வரதுக்கு டைம் ஆகாதா? 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 ஏதோ ஒண்ணு முதல்ல காப்பாத்துங்க ஐயா, உங்களுக்காகவே அந்த பேய் காத்துக்கிட்டு இருக்கு, போங்க. எங்கடா அந்த பேய்? என்னோட சர்வீஸ்ல இந்த மாதிரி பல ட்ராக் ரெக்கார்டு, டேப் ரெக்கார்டு, வாய்ஸ் ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்டுன்னு பல ரெக்கார்ட பாத்துருக்கேன். என்னோட ஒரிஜினல் ரெக்கார்ட நான் காட்டவா? பாக்குறியா? 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 ஏன் இதுக்கு முன்னாடி சிமெண்ட் மட்டும் தூக்கிட்டு இருந்தியா? இது எப்படி தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இங்க பாரு, இது சிங்க ஸ்டோரி, இந்த சீரியல் கதை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. சிங்கமா நீயா? ஏன் வந்ததுல இருந்து இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? அது சரி, நீ யாரு? ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுமா? என்ன பேயின்னு சொல்லுவாங்க? நீ யாராதா எனக்குன்ன? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். வந்து அரெஸ்ட் பண்ணிடா பாக்கலாம். கூட்டிட்டு போற? என்ன அரெஸ்ட் பண்ணலாம்ல? பண்றேன்.
பண்ண மாட்டேன் நினைச்சியா நீ? சிங்கம் சிங்கண்டி நானு. ஏந்திரி ஏந்திரி, என்ன சாப்பிடுவா இவ்வளவு கனமா இருந்து செத்து இருக்க? நான் சாப்பிட மாட்டேன்டா, குடிப்பேன். என்ன குடிப்ப? டீயா, காஃபியா, பூஸ்டா, போன்விட்டாவா, சரக்கா இல்ல பீரா? இந்த மாதிரி ஆளுகளோட ரத்தம். அடிச்சது போதுக்கா, உங்களுக்கு கையெல்லாம் வலிக்க போது ஏன் உங்களுக்கு கஷ்டம்? அக்கா என்ன விட்டுருங்கா, இங்க இருந்து நான் ஓடி போயிடுறேன். ஒரு ரத்தத்தை குடிக்காம உனக்கு எப்படிடா நான் விடுறது? அது என்ன தக்காளி சாசாக்கா குடிக்கிறதுக்கு? என் ரத்தம்க்கா. சட்டைய கலட்டுறா. நீங்க ஏங்கா கஷ்டப்படுறீங்க? நானே அதை கைட்டுறேன். இருங்க அக்கா, நான் தான் கைட்டுறல, கொஞ்சம் கஷ்டப்படுறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா, அழகா கைட்டி விடுங்க. அடிக்காதீங்கக்கா, அடிக்காதீங்கக்கா. என்ன சிங்கா? என்ன சார், மக்களை காப்பாத்தடி போலீஸ் எப்படி பயந்தா நாங்கெல்லாம் என்ன சார் பண்ணுவோம் சொல்லுங்க நீங்களே. என்ன மனுஷியாடா டயலாக் பேசி மேனேஜ் பண்றதுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு சாமியார் இருக்காரா, அவருக்கு போன் பண்ணுங்கடா. அவரு தான் சீக்கிரமா போன் பண்ணுங்கடா. டேய் பண்ணு பண்ணு பண்ணு. 7893817888 போடு. ஓம் சுக்லாம் பதனம் விஷ்ணு சசிவரணம் சார் பூஜம் பிரசன்னம் தியாயே சர விக்னோப சாந்தியே. ஏய் சிஷ்யா, நாலு நாளா நமக்கு எந்த கேஸுமே வரலையே சிஷ்யா. என்ன குரு, என்கிட்டே போய் சொல்றீங்களா? நைட்டு கூட ஒரு கேஸ புக் பண்ணீங்க. டேய் கேஸ்னா அந்த கேஸ் இல்லடா, நம்ம கேஸ். ஓம் மகா கணபதியே நமஹ. ஹலோ ஹலோ, ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு சாமியா பேசுறீங்க? ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு சுவாமி ஸ்பீக்கிங். சாமிஜி, நீங்க தான் எங்களை காப்பாத்தி ஆகணும். எங்களை கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன் சுவாமிஜி, சீக்கிரமா வந்துருங்க. என்ன நம்பினவங்கள நான் எப்பவுமே கைவிட்டது இல்லடா, நான் உடனே வரேன். ஏன் போக மாட்டீங்க? நைட்டு வந்து கேஸுக்கு பணம் வேணும்ல. வாய மூடுறியா, நான் அங்க வரேன், நீ வைப்பா. டேய் எருமை, நான் அங்க போயிட்டு வந்துடுறேன்னே. சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க. வரார்ல. இருக்கு இங்க ஒரு பிரேத ஆத்மா இருக்கு, இத நீ புடிச்சுக்க, போய் அந்த பேய புடிச்சு இழுத்துட்டு வரேன். கப கப கப்பர் சிங் சாமி, கப கப கப்பர் சிங், உள்ள அந்த ஆத்மா இருக்கு, நான் போய் புடிச்சிட்டு வந்துடுறேன். நீ எங்க இருக்கா? வெளிய வந்து ஏ ஆத்மாவே, இருக்கு இந்த இடத்துல ஒரு ஆத்மா இருக்கு. ஏ ஆத்மாவே, ஆத்மாவா பேயா? ராத்திரிக்கு ஏசி ரூமா பார்த்து புக் பண்ணணும். ஆத்மா இருக்குன்னு சொல்லி இவங்க கிட்ட பணத்தை ஊறிவிட வேண்டியதுதான். ஏ ஆத்மாவே, கப கப கப்பர் சிங், ஏ கப்பர் சிங். எங்க எதுவும் இல்ல. ஏ பிரேத ஆத்மாவே, இருக்கு ஏ ஆத்மாவே, அவங்களுக்கு கேட்டு எடுத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ பிரேத ஆத்மாவே, ஏ கப்பர் சிங், கப கப கப்பர் சிங், இங்க ஆத்மா இருக்குன்னு அவங்கள ஏமாத்தணும். ஏ ஆத்மாவே, தில் இருந்தா வெளிய வா, வாத்தரலாம். ஏன்பா, நம்ம ஆளு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தத்தையே காணோம், என்ன ஆச்சு? எனக்கு என்ன தெரியும், நடிகண்டா
அடுத்து சூப்பர் ஸ்டார் நீ தான்டா. நீ எதுக்கு பிரிப்பேர் ஆயிடுறா? எதுக்குடா? என்ன எதுக்கு? லவ் பண்றதுக்கு தான். ஐயா என்ன கேக்க போற? அத ஒரு வழி பண்ற. ஏற்கனவே வழிச்சு துப்பிருச்சு, இன்னும் என்ன பண்ண போற? இல்ல, லாரன்ஸோட காஞ்சனா படத்துல போடுவாங்களே. பேச்ச நிறுத்திட்டு வேலைய பாரு சாமி. அது ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுங்க சாமி. கையில காசுதான் பார்த்தாச்சு, நைட்டுக்கு நல்லா ஃபுல்லா குடிக்க போறேன். வருதுயா, சும்மா ஏதோ வரைஞ்சிட்டு கூப்பிட்டு, ஆனால் இது வருது. எங்க இருக்க? வா வா. ஐயப்பா வருது. கோயில் பண்ணில நல்ல வேலையில இருந்தா மாட்டி விட்டீங்கடா. விஜய் பாட்டு டியூனை மாத்தி பண்ணதுக்கு பேய் வந்துருச்சு. ஒருவேளை இந்த பேய் விஜய் ஃபேனா இருக்கும்னு நினைக்கிறேன். சாமி ரொம்ப பவர்ஃபுல்ரா, பாத்தீங்களா? பாடுறதுக்கே வந்துருச்சு. தெரியுது. ஓ சாமி, கொஞ்சம் பொறுமையா பாடியா, அப்புறம் அது கடிச்சு கொதறிட போகுது. வா வந்து உட்காரு. வா வந்து உட்காரு. அப்பா வருது. உண்மையா வந்துருச்சுடா. உட்காரு. ஏ அப்பாவே, என்ன பாக்குற? சொல்லு, யாரு நீ? என்ன பார்த்தா உனக்கு தெரியலையா பேய்னு? பேயா? நான் ஒண்ணு உன்னை இப்ப தமன்னான்னு சொல்லலையே. மரியாதையா நீ யாருன்னு சொல்லிடு, இல்ல நான் உன்னை என்னடா பண்ணுவ? நீ இதாலயே அடிப்ப. அடிடா பாக்கலாம். உனக்கு இது சரிப்பட்டு வராது. நீ பண்ண போறேன். முன்னாடியே சொல்லக்கூடாது. போடியா ஒரு ரவுண்ட் போலாமா? என்னால முடியாதுமா. நீங்களே பைத எப்படி சாமி? போயிட்டு மந்திரத்தை சொல்லுங்க. காப்பாத்த ஏதாவது பிளான போடுங்கப்பா. நீங்களா சொல்லுங்களேன். நம்மள காப்பாத்தணும்னா அந்த லெஜண்ட் தான் வரணும். பைத்தியக்கார, நம்மள காப்பாத்துக்கு வரணும். பைத்தியக்கார, ஏன்டா எப்படி இருக்கீங்க? நான் சொன்னது அந்த லெஜண்ட் இல்லடா, நம்ம ஊரு லெஜெண்ட். நம்ம ஊர் லெஜெண்டா? எப்படி இருப்பாரு? அந்த பவர் ஸ்டார் ஒசரமா இருப்பாரா? இவரு குள்ளமா இருப்பாரு. அவருக்கு மீச இருக்கும், இவருக்கு மீச இருக்காது. அவரு ஹீரோ மாதிரி இருப்பாரு, இவரு ஜீரோ மாதிரி இருப்பாரு. அவரு சிங்கம் மாதிரி இருப்பாரு, இவரு அசிங்கம் மாதிரி இருப்பாரு. எவ்வளவு ஒருத்தர் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு சாமி. இது கையால் அடி வாங்கிய செத்துருவோம் போல. போன் பண்ணு, போன் பண்றா, சீக்கிரமா போன் பண்றா. 2345.
ஒரு மாதிரி இருக்கான். சார் சார் பார்த்து சார், அங்க பேய் உட்காந்துருக்கு சார். நீங்க பயமுறுத்தனதும் அப்படியே பயப்படுறதுக்கு இவன மாதிரி சட்டையே இல்லாம உட்கார்ந்து இருக்கிற போலீஸ் இல்லடா. மீசைய வலிச்ச சிங்கோண்டா, கோபம் வந்து ஓங்கி விட்டேன்னா பரலோகத்துக்கு போக வேண்டியதுதான். இதுதான் நீங்க சொன்ன பிஏ ஒய்ஏஐ பேயா? ஏடி பேய, ஏன் தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு இந்த சின்ன பசங்களை பயமுறுத்துற? இத பாரு, என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியாது. என்னடா பண்ணுவ நீ? உள்ளாங்குழல் இந்த மாதிரி திருட்டு சாமியாருக்கு முன்னாடி ஊது. என்ன மாதிரி பிளாக் சிங்கத்துக்கிட்ட வச்சுக்காத. இவங்க உனக்கு யார்? இவங்களுக்காக எதுக்கு வந்த? தெரியாத உங்களுக்கு ஆபத்து, நான் ரெண்டு நிமிஷம் லேட்டா வந்தாலும் வருவேன். ஆனா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆபத்துனா 6 செகண்ட் கூட லேட் பண்ண மாட்டேன். எனக்கு புகழ்ச்சி விளம்பரம் பிடிக்காது. என்னமோடா நீ இவ்ளோ பஞ்ச் டயலாக் சொல்லி உன்னை பார்த்தா காமெடியா தான் இருக்கு. போதும், நிறுத்து. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தா என்ன நீ காமெடி பீஸாவா பாக்குற? உன்னை அடிக்க கூடாது, அப்படியே மென்னு சாப்பிடணும். எங்க போனா? அங்க. இப்படி இப்படியா? இங்க வர உன்னையும் சட்டையை உருவிட்டல, உன் உயிரை கெடுக்காம விட மாட்டேன். செத்தவங்க தானடா பேயா மாறுவாங்க. அடியே பேயே, நான் ஓங்கி அடிச்சனா நீ அப்படியே காத்தா கலந்து மேல போயிடுவே. என்னையே பயமுறுத்துறியா? எங்க, ஒரு தடவை தொடைய தட்டடா பாக்கலாம். ஓ, என் ஆக்சன நீ பாக்கணுமா? பார். ஏ டச்சா. வாழ்க்கையில பேய் படத்தை பார்த்தா கூட அப்படி ஒரு டயலாக் சொல்ல மாட்டேன். மிச்சம் இருக்கு, அழுதுனா அதையும் அழிச்சிருவேண்டா. இது சாதாரண பேய் இல்லடா, மந்திரக்கார பேயா இருக்கு. இவன் கதையும் முடிஞ்சிருச்சு, அடுத்து யாரடா கூப்பிட போறீங்க? யாரு வந்து மாட்ட போறாங்களோ என்னமோ. கடவுளே வருவாரா? அவரு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நீ கண்டுபிடிச்சு மட்டும் என்னத்த புடிங்கிற போற? முட்டாள் திருடா, அதெல்லாம் தெரியாது எனக்கு. பீரோ சாவி வேணும். சத்தியமா இந்த வீட்டுல பீரோலாம் இல்லடா. உங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாதுடா.
என்னன்னு தெரியுமா? கத்தி. டேய் முட்டாள, அது கத்தி இல்லடா, கத்தரிக்கோல். டேய் இதுல குத்துனா ஒவ்வொருத்தனுக்கு ரத்தம் தெரிச்சிரும். அதுல குத்துனா ரத்தம் வராம தக்காளி சட்னி வரும். I want பீரோ கீஸ். டேய் சத்தியமா என்கிட்ட சாவில இல்லடா. உட்கார்ந்து பாருங்க திருடண்ணா, உங்களுக்கு ஒரு பம்பர் ஆஃபர் இருக்கு, வாங்க. டேய் அத சொல்றேன், சொல்லு சொல்றேன் சொல்றேன். உனக்கு பீரோ சாவி தான வேணும். போனஸ்லாம் நான் கேக்குறடா. உட்கார்ந்து இருக்க பத்தியா, அத ஓனர் போய் கேளு. போ அது கிட்ட போ. உனக்கு சாவி மட்டும் இல்ல, அது கூட கொடுக்கும், வாங்கிக்க போ. என்னது இந்த மாதிரி பம்பர் ஆஃபர் எல்லாம் இருக்குமா? மேடம் கீ கொடுத்தீங்கன்னா என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். இங்க பாருங்க மேடம், கீஸ் மேடம், கீஸ். என்னடா இது மேடம், கீஸ் மேடம், கீ தான் கொடுக்கல. என்கிட்ட வராத, என்கிட்ட வந்த கத்தி இருக்குது, கத்தி கத்தி என்கிட்ட வராதன்னு சொல்றேல்ல. இப்ப என்ன பண்ண போற? இது என் கத்தி, நான் வாங்கினது, நான் தரமாட்டேன், இதெல்லாம் அநியாயம். அம்மா எங்க வர? இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. டேய் நீ சொன்னது கரெக்ட் தாண்டா, கடவுள் சொன்னல, உண்மையில நமக்காக அடி வாங்குற கடவுள் தாண்டா அவன். பாத்துடா, ஏன்டா திருட்டு சாமி, இவனு ஏதோ கடவுள் கெடுவல்னு சொன்ன, இப்படியே சாமியோட வச்சுச்சேடா அந்த பேய். இப்ப நம்ம நிலைமை தான் என்னடா? ஐயம்மா, அம்மா ரொம்ப அடிச்சுட்டாடா. என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு எடுத்து காட்டல, இப்ப நல்லா வச்சு செஞ்சுதா. எப்பா இந்த பேய்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு டீல போட்டு இங்க இருந்து எஸ் ஆகிற வழிய பாருயா, சொல்ல ராத்திரி தாக்க மாட்டோம். போயா போயா, நீயே போய் ஏதாவது பேசியா போயா. கொஞ்சம் தைரியம் தைரியமா போங்க. என்ன கதியாக? அம்மா தாயே, பேய் மேடம், பேய் மேடம், பிளீஸ் மேடம், எங்களை அனுப்பிடுங்க மேடம், நாங்க அப்பாவீங்க மேடம், இது ரொம்ப மோசம் மேடம், பிளீஸ் மேடம், நீங்க அனுப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அக்கா அனுப்பி வச்சிருங்க, அக்கா அனுப்பி வச்சிருவீங்கல்ல. கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிடுச்சு, இப்ப நீ போடா. பேயம்மா எனக்கு கேஸ் வர நேரம் ஆயிடுச்சுமா, எனக்கு கொஞ்சம் கருணை கட்டுமா, பிளீஸ் மா, பிளீஸ் மேடம், எங்களை அனுப்பிடுங்க, எங்களை அனுப்பிடுவீங்கல்ல, பிளீஸ் மேடம், பிளீஸ். யோ டாக்டர் நீ போயா, என்ன பாக்குற, நீ போய் கேஞ்சுடா. அம்மா தாயே, எங்க மேல கருணை வச்சு எங்களை தயவு செஞ்சு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா, உனக்கு பொங்க வைப்பேன், வருஷம் தவறாம வைப்பேன், கருணை காட்டுமா. என்னால முடியல. வேற வீட்டுக்கு போறதுக்கு பதிலா இந்த வீட்டுக்கு வந்துட்டு தயவு பண்ணி என்ன விட்டுட்டீங்கன்னா, பக்கத்து வீடுல அது பக்கத்து வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன், இனி போய் இந்த பக்கமே வர மாட்டேன், எனக்கு கீஸ் வேணாம், கிஸ் வேணாம், இணைய விட்டுருக்க வேணாம், நான் போயிடுறேன். இங்க பாருங்க மேடம், ஆக்சுவலா ஆனா திருடம் கிடையாது, பிசினஸ் மேன். ஏதோ என் பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆனனால நான் பொறுக்கிய மாறி இந்த மாதிரி திருட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அதை தவிர நான் உண்மையா திருட இல்லம்மா, தயவு செஞ்சு என்ன அனுப்பி விட்டுருங்க மேடம்.
வேணும்னா எல்லாரும் இனிமேக்கு வர மாட்டேன் மேடம், என்ன விட்டுருங்க. இது வரைக்கும் உங்க எல்லாரையும் அடிச்சு அடிச்சு அழுத்து போயிடுச்சு. எல்லாரும் என்ன முதல்ல என்டர்டெயின் பண்ணுங்கடா, உங்களை விடுறத பத்தி அப்புறம் யோசிக்கிறேன். முதல்ல உன்ன சொன்னேன் பண்ணுமா, போயிட்டு மறுபடியும் அடிதான் அவங்க ஒழுங்கா போயிட்டு சொல்றல போடா, சொல்லும் போதே போடா, போ போடா, போ Wednesday, Thursday, Friday, Saturday. எட்டாம் நாளா வேண்டும் வேண்டும் வீக்லி ஒரு வேலண்டைன்ஸ் டே. எனக்கு முத்திக்கிச்சு முத்திக்கிச்சு. வரும்
இங்க வா. ஒண்ணுதான், இங்க வா. கண்ட இருக்கு. என்ன சாமி நீங்க சொல்றீங்க? கண்ட இருக்கு. எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது சாமி. நீ விரும்புற உன் மாமனுக்கு கண்ட இருக்கு. கண்டமா? என்னன்னு சொல்லுங்க சுவாமி. என்ன கண்டம்? என்ன பண்ண பரிகாரம் கிடைக்கும்? நீ விரும்புற உன் மாமன ஒரு பிசாசு கூட விரும்புது. பிசாசு காதலிக்குதுன்னு சொல்றீங்களே சுவாமி, நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? அப்படினா உன் கண்ணாலேயே பாரு. கவலைப்படாதம்மா, ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க. இது அம்மனோட ரட்சை. இது உன் கையில இருக்கிற வரைக்கும் பேய் பிசாசு பூதம் எதாலையும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப நீ போமா, போய் உன் மாமனை காப்பாத்து. சுபமஸ்து. ஓம் நம சிவாய. அவன் லவ் பண்ணத உங்க எல்லாரையும் நான் விடுவேன். என்ன அமைதியா இருந்தா நீ ஓர பேசிட்டே போயிட்டு இருக்கிய? ஐ லவ் யூ சூர்யா. யோ, நீ பேயி, நான் மனுஷன், உன்ன எப்படி நான் லவ் பண்ண முடியும் சொல்லு. நம்ம லைஃப் புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கும். ஏய் சி, தள்ளி போடு. அப்படினா உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இங்க பாரு, ஆல்ரெடி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. நான் நம்ப மாட்டேன். ஆமா, உண்மைதான். என் அத்தை பொண்ணை நான் காதலிக்கிறேன். அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தயவு செஞ்சு என்ன விட்டு ப்ளீஸ். இருந்தாலும் பரவாயில்ல. ஐ லவ் யூ சூர்யா. என்ன பைத்தியக்காரத்தனது? உனக்கு ஒருவாடி சொன்னா புரியாதா? ஒரு நிமிஷம் இரு. உன் முகத்தை நீ இதுல பாரு. இப்படி இருந்தா யார் உன காதலிப்பா? ஆமா, உன்னோட அழகுதான் எனக்கு பிரச்சனை. உண்மையை சொல்ல, என் அழகுதான் உனக்கு பிரச்சனையா சூர்யா? நிஜமா தான் சொல்றேன், எனக்கு அதுதான் ப்ராப்ளம். எனக்கு கையில வந்துடுச்சு, அழகும் போல அப்படியே இருக்கு. மேல இங்க ஒரு நிமிஷம் இருக்க கூடாது, கிளம்ப வேண்டியது. Thank you, madam, for releasing.
இது எடுத்துக்கோ. உங்க உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பாய் பாய் டாடா. டேய் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து என்னடா பண்ண போறீங்க, கிளம்புங்கடா. டேய் கதவு திறந்து. தேங்க்ஸ் அண்ணா. என் மாமா ஆபத்துல இருக்கும் போது நீங்க எல்லாரும் கூடவே இருந்திருக்கீங்க. அந்த பேய் கையால அடியெல்லாம் கூட வாங்கிருக்கீங்க. இதுக்காக நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. நீ வந்துதான் அந்த பேய் கிட்ட இருந்து காப்பாத்திருக்க. ஃபியூச்சர்ல உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அண்ணனுங்க இருக்காங்கன்றத நீ மறந்துடாத. ஒரே ஒரு போன் கால் மட்டும் பண்ணா போதும், ஓடி வந்துருவ. தேங்க்ஸ்மா, நம்ம ஊர்ல பாக்கலாம். பாய் பாய்டா. நான் கிளம்புறேன், அங்க போலாம். யோ யோ, இத விட்டு போறேன். இது என்னது? சரி வேணாம், போ போய் தொல, போ போயா. அம்மா டாடா பா, வரமா. சரி மாமா. சரி நீ பண்ண வேலை எல்லாம் போதும் மாமா, வா நம்ம ஊருக்கு போலாம். சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-111-2356 அல்லது 0311-229-1707 அதனால் இவருடைய குரல் வழியை நாங்கள் நீக்க வேண்டியதாயிற்று. இப்ப எல்லாமே கடவுள் விட்ட வழி. இவர் ஒரு கால்பந்து வீரராக இருந்தவர். இவருடைய தொண்டை கேன்சர் இப்போது இவருடைய மூளை வரை பரவிவிட்டது. அவன் எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வருவான். புகையிலை ஆண்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, ரேகாவின் நாக்கு மற்றும் கீழ்த்தாடையை நாங்கள் நீக்க வேண்டியதாயிற்று. கையில் இருந்த ரெண்டு வளையல்களை விட்டாச்சு. புகையிலை குடும்பங்களை சீரழிக்கிறது. ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், ரெண்டு அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மாமா, நீ அந்த பேய் கிட்ட எப்பவாவது ஐ லவ் யூ சொன்னியா? இல்லையே. ஏன் மாமாவை ஏன் கிட்ட இருந்தே பிரிக்க பாத்துச்சா? அது டைம்க்கு அந்த சுவாமிஜி வந்ததுனால சரியா போச்சு. இல்லன்னா என்ன இருக்கும்? அந்த பேய் உன்னை வசியம் பண்ணி வச்சிருக்கும். பரவாயில்ல, விடு, இனிமே யாராலயும் நம்மள பிரிக்கவே முடியாது. ஆமா, அந்த பேய் போனதுக்கு அப்புறம் இந்த ருத்ராட்சம் எல்லாம் எதுக்கு? இத தூக்கி போட்டுட்டா எல்லாம் சரியாயிடும். நான் பயந்துட்டேன். ஹாய் சூர்யா மாமா. ஹாய். ஓய், யார் அவ? யாரோ எனக்கு தெரியாது. தெரியாமதான் மாமான்னு சொல்லி கூப்பிடுறாளா? அம்மா, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. மாமா நல்லா இருக்கீங்களா? ஏய், நீ யாரு? நான் மாமா அக்ஷயா. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சின்ன வயசுல நம்ம கோலி, கண்ணாமூச்சி, பல்லாங்குழி,
இது மட்டும் இல்லாம அப்பா அம்மா விளையாட்டு கூட விளையாடி இருக்கோம். அதுக்குள்ள மறந்துட்டியா? ஓ, அம்மா அப்பா விளையாட்டுல விளையாடுனீங்களா? இவன் விளையாடி இருப்பான். மாமா, யார் இவ? இவ பேரு மீனாட்சி. சின்ன வயசுல மூக்கொழுங்கிட்டு சுத்திட்டு இருப்பாளே, அந்த மீனாட்சியா? ஆமாமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட பாரு, அந்த மீனாட்சியே தான். சீ, போடா. ஏய் மீனாட்சி, நில்லு. ப்ளீஸ் மீனாட்சி, நில்லு. இவளை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே பாக்குறேன். எங்க அம்மா சத்தியமா சொல்றேன்டி. பார்க்காம தான் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுனியா? சீ. மாமா, அவ போனா போகட்டும், விடுங்க. இத்தனை நாளா எங்கேயோ இருந்துட்டு இப்ப ஏன் இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு இந்த சம்பந்தமும் இல்ல. உங்களுக்குள்ள இருக்க அந்த காமெடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடியனா? டைரக்டர் இந்த படத்துக்கு நான் ஹீரோனு சொல்லியிருந்தாரு. இந்த கதைக்கு தெரியாது, ஆனா என்னோட லைஃப்க்கு நீங்க தான் மாமா ஹீரோ. எனக்கு ஒண்ணும் புரியல. முட்டாள் மாமா, ஐ லவ் யூனு சொன்ன உண்மைதான் மாமா. உங்களதான் என் மூச்சா நினைச்சு உங்க மேல ஆசையோட வாழ்ந்துட்டு இருக்கேன் மாமா. நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னா இந்த நிமிஷமே இறந்துருவேன். அது இல்ல, நான் எந்த கதையும் கேட்க மாட்டேன். நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்களும் என்ன காதலிக்கணும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, யூ லவ் மீ, பாய். ஐயோ, ஹே, எதுக்கு என் மாமா பின்னாடி சுத்துற? எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, அவரை நான் காதலிக்கிறேன், அது என்னோட விருப்பம். இங்க பாரு, சின்ன வயசுல இருந்து என் மாமா எனக்கு உயிர். அவரை விட்டு நீ போயிடு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். எவ்வளவு பணம் கொடுப்ப? எவ்வளவு கொடுப்ப? 1 கோடி, 2 கோடி? எத்தனை கோடி கொடுத்தாலும் என்னோட காதல வாங்க முடியாது. என் காதல பணத்தால வாங்க முடியாது. உன் காதல நான் வாங்கிக்கிறேன்னு கேக்கல, ஏன் காதலுக்கு நடுவுல குறுக்க வராதன்னு சொல்றேன். குறுக்க வந்தன்னு வச்சுக்கேன். என்னதான் பண்றேன் நானும் பாக்குறேன்டி. போடி. சி, இங்க இருந்து போவியா? நீங்க செத்து போயிடுவேன். ஏய் ஹாய், நீ எங்க இங்க? எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சுல, அதான் வந்தேன். எக்ஸாம்ஸ்லாம் எப்படி எழுதிருக்க? ரொம்ப நல்லா எழுதின. வேற என்ன விஷயம்? உன்கிட்ட எக்ஸாம் முடிஞ்சதும் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்னது அது? அது என்னன்னா, அது சொல்லு, வெக்கப்படாத. ஐ லவ் யூ சூர்யா. மூஞ்சிய பாரு. ஆண்டவா, எல்லாம் எனக்கே தானா? அங்க லவர்ஸ் இல்லாம சிங்கிளா எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல? என்ன மாமா, இன்னைக்கு ஃபுல்லா அவ கூட சுத்திட்டு இருந்தியா? நான் எப்ப சுத்துனே? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏய், ஜஸ்ட் பேசுனே, அவ்வளவுதான். ஆஹா, என்ன பேசுனீங்க? லவ் பண்ணலாம், ஓடி போயிடலாம், இதானே நீங்க பேசிட்டு இருந்தீங்க? இன்னொரு வாட்டி அவ பின்னாடி சுத்தலன்னு வெச்சுக்க, நான் செத்து உன்னையும் கொன்னு போட்டுருவேன். பை. டேய், இதுனடா பெரிய கொடுமையா இருக்கு. ஒருத்தி காதலிச்சா கொன்னுருவேன் சொல்றா, இன்னொருத்தி காதலிக்கலனா செத்துருவேன் சொல்றா. என்ன வாழ்க்கை இது? இப்படி மாட்டிட்டு முழிக்கிறானே. என்ன சூரிய, என்ன சூர்யா, வேலை பார்த்துட்டு இருக்கியா நீ? சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்கலாம்ல. வேலைய சொன்னேன். தேவையில்லாம பேசாத. அது இல்ல சூர்யா, நான் உன்னை லவ் பண்றேன். நான் ஏற்கனவே லவ் பண்றேன். நான் நம்ப மாட்டேன். நான் எங்க அத்தை பொண்ண காதலிக்கிறேன். அப்பவும் இப்பவும் எப்பவுமே எனக்கு அவதான் பொண்டாட்டி. ஓகேவா? பிளீஸ், என்ன விட்டுரு. அப்படியா? சாரி, பட் ஐ மிஸ் யூ. என்ன சூர்யா, நம்ம தான் லவர்ஸ் ஆயிட்டோம்ல, அப்புறம் என்ன ரொமான்ஸ் பண்ணாம ரொம்ப சைலண்டாவே நின்னுட்டு இருக்க? இங்க பாரு, நீ லவ் பண்ணா போதுமா, நானும் பதிலுக்கு லவ் பண்ணனும்ல? எனக்கு என்ன குறைச்சல், நான் போதுமான அளவுக்கு அழகா இருக்கேன். இங்க பாரு, காதலுங்கிறது அழகுக்கு சம்பந்தப்பட்டதுல, மனசுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி சினிமா டயலாக்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா.
என்ன மாதிரி அழகான பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். இதுல நீ மனசு மாங்கான்னு தேவையில்லாத பத்தி எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்க? ஐயோ, இவ வந்துட்டாளா? வா வா, சீக்கிரம் உள்ள வா 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 வா, சீக்கிரம் வா. என்னாச்சுடி? மாமா என்னை ஏமாத்திட்டாருமா. மாமா ஏண்டி உன்னை ஏமாத்த போறான்? சேச்சா, உங்க மாமா அப்படியெல்லாம் கிடையாது. இல்லம்மா, மாமா என்னை ஏமாத்திட்டு வாழைத்தோப்புல வேறொரு பொண்ணோட சுத்திட்டு இருக்காரு. இல்லம்மா, மாமா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். அதெல்லாம் உண்மை கிடையாது. இல்லம்மா, நான் கண்ணால பார்த்தேன். சரி, நான் மாமா கிட்ட பேசுறேன், நீ போ. சூரியனை ரிஜெக்ட் பண்ணிட்டாண்டி, என்னையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாண்டி. நீ என்ன பண்ண போற? அவருக்கு இஷ்டம் இல்லல்ல, அதான் வேணான்னு விட்டுறலான் இருக்கேன். அப்ப நீ? நானா? நான் அவ்வளோ ஈஸியெல்லாம் அவரை விட்டுற மாட்டேன். வேற என்ன பண்ண போற? நான் ஏதாவது பண்ணி அவர் எப்படியாவது அடைஞ்சே தீருவேன். ஓகே, ஏதாவது பண்ணு. ம், சரி. ம், ஆல் தி பெஸ்ட். ம், ஓகே, தேங்க்யூ. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏய், என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராஜாவானா, ஏய், எனக்கு ராஜாவானா, வாழுறேன். எதுவும் இல்லைன்னாலும் ஆளுறேன். எனக்கு ராஜாவானா. என்னம்மா? அண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா, நான் உங்க ஃப்ரெண்டு சூர்யாவை லவ் பண்றேன். சரி, அதுக்கு நான் என்னம்மா பண்றது? நீங்க இங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். ஒன்னும் இல்ல, மீனாட்சி இங்க ரெண்டு பேருக்கும் தடையா இருக்கா. அதுக்கு அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டா. மனசார காதலிக்கிறவங்களை எப்படிமா பிரிக்கிறது? வேணும்னா உங்களுக்கு பணம் தர. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் சிட்டி, கோழி பண்ண சிட்டி. என்ன பணத்தை எல்லாம் வாங்க முடியாது. கிளம்பு, போமா இங்க இருந்து. பிரிச்சு வைக்கணுமாம பிரிச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? நான் சேர்த்து மட்டும்தான் வைப்பேன். எனக்கு ராஜாவானா, வாழுறேன். மாமா, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம். மாமா, என்ன பேசுற நீ? நான் உண்மையா தான் சொல்றேன் மாமா, உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. யார் சொன்னது? எனக்கு தெரியும் மாமா, நீ எப்போ லவ்வரா ஃபீல் பண்ணதே இல்ல. நீ எனக்கு டெரஸ்ல சொன்னது ஞாபகம் இருக்கா? மாமா, உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லுங்க. காமெடி பண்ணாத, உன்னையே எனக்கு பிடிக்க போகுது. மாமா, உன்னை சொல்ல, உனக்கு என்ன பிடிக்கலையா? சும்மா விளையாட்டுக்கு தான்டி சொன்னேன், சும்மா சொன்னேன். மாமா, இனிமே விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. உங்க மேல நான் உயிரா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உயிரோட இருக்கிற வரைக்கும், ரொம்ப நாளைக்கு சாகுற வரைக்கும், என்ன ஆனாலும் சரி, உங்க கூட சேர்ந்து வாழணும்னு இருக்கேன். எந்த சூழ்நிலையிலயும் என்னை விட்டு நீங்க போயிடவே கூடாது. ஏய், அத நீங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. சரி, அது விட்டுறலாம். அடுத்த நாள் அழகா ரெடி ஆயிட்டு வரும்போது நீ என்ன சொன்ன? மாமா, நான் வந்துட்டேன். என்ன அப்படி இல்ல, என்ன புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும் மாமா? எந்த வயல்ல எந்த தோப்புல பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் தான் வெக்கமே இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க. வற்புறுத்தி என காதலிக்கிற அந்த காதலி சுத்தமா வேண்டாம் மாமா. உன் காதலுக்கு ஒரு கும்பிடு. குட் பை. என்ன சூர்யா, பிரேக்கப்பா? போனா போட்டும் விடு, சனிய தொலைஞ்சதுன்னு விட்டுரு. இந்த மாதிரி ஆளெல்லாம் கிட்ட சேர்க்காது. போதும், நிறுத்து. என்ன போனா போதும் விட்டு ரொம்ப ஓவர பேசிட்டே போயிட்டு இருக்க? அவ என் லவ்வர், அவ என்னோட ஃபேமிலி. அவளை எதுக்கு? அவதான் நான், நான் தான் அவ. மரியாதையா இங்கிருந்து போயிடு. மனதிற்குள் ஒளிந்திடும் ஒரு காது, கண்ணீரில் எழுதிடும் முதல் காது. மனதிற்குள் ஒளிந்திடும் ஒரு காது, கண்ணீரில் எழுதிடும்.
யாரா இது போனு சொல்லுமா தங்கச்சி? ஹலோ டாக்டர் அண்ணா, நீ மாமா என்ன மோசம் பண்ணிட்டாருனா? இந்த மெண்டல் டாக்டர் இருக்கிற வரைக்கும் நீ பயப்படாத, நீங்க சீக்கிரமா இங்க வந்துருங்க அண்ணா. நான் இப்ப உடனே வரமா? சொல்லு தங்கச்சி. அம்மா, என் மாமா என்ன மோசம் பண்ணிட்டாரு, அவர் வேற பொண்ண காதலிக்கிறாரு. இந்த சிங்கத்தோட தங்கச்சி கஷ்டமா? நீங்க சீக்கிரமா இங்க வந்துடுங்க அண்ணா. தோ வந்துகிட்டே இருக்க. சிங்கம் எப்படிதான் இருக்க? வா போலாம், வா போலாம். தங்கச்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காடா, நம்ம தான் லேட்டு. வா. டேய் மீனாட்சி, எப்படியாவது நியாயம் கிடைக்கணும்டா, ஏன்னா அவ என் தங்கச்சிடா. டேய் நீ மட்டும் அவளுக்கு அண்ணன் இல்லடா, நானும் தான் அண்ணன். அப்ப நீ போலீஸ் இல்லையா? டேய் முட்டாள், நான் போலீஸா இருந்தாலும் அவளுக்கு அண்ணன் தான்டா. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, நாம அவளுக்கு உதவி செஞ்சாகணும். சரி வாங்கடா. சொல்லு தங்கச்சிமா. என் மாமாவை பேய்கிட்ட இருந்து காப்பாத்தின, இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. எப்படியாவது எங்க மாமாவை காப்பாத்துங்கண்ணா. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவனுக்கு ஊசியை போடுறேன். வேண்டாண்ணா, வேற ஏதாவது பிளான் பண்ணி பாக்கலாம். எங்க போலீஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன். கரெக்ட் தான். கோதாவரியில ஸ்விம்மிங் பண்றதுக்காக வருவா, அப்போ நீங்க அவளை பாக்கலாம். வேணும்னா நீங்க அவளை ஃபாலோ கூட பண்ணலாம். ஓகே, இந்த ஆபரேஷன் நானே பண்ணிடுறேன். அந்த ஆபரேஷனோட பேரு எஃப். எஃப்னா ஃபன்னி. ஏயா டாக்டர், நான் இருக்கும்போது ஆபரேஷன் நீ பண்றங்கற? நான் சொன்னது போலீஸ் ஆபரேஷன்டா, டாக்டர் பண்ற ஆபரேஷன் இல்ல. ஆஹா, போலீஸா இருந்தாலும் போஸ்ட்மேனா இருந்தாலும் ஆபரேஷன் பண்றது டாக்டர் தான்யா. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது மனுஷங்களுக்கு டாக்டர் பண்ற ஆபரேஷன் கிடையாதுரா, போலீஸ் ஆபரேஷன். நான் தான் பண்ணுவேன் ஆபரேஷன். தலையெழுத்துரா, தலையெழுத்து. நீ கண்டினியூ பண்ணு, சண்டை போடுறது போதும்டா. வாங்கடா, வந்து வேலையை போய் பாப்போம். ஓகே ஓகே, மீட்டிங் டிஸ்மிஸ். ஆபரேஷன் டிஸ்பர்ஸ். எஸ், கம் ஆன். கப கப கப்பர் சிங். என்னயா மெண்டல் டாக்டர், என்ன பண்ணிட்டு இருக்க? யோ டாக்டர், உன்னதா மெண்டல், உன் உடம்பு தான் அப்படி இருக்கா, எல்லாரும் உடம்பு அப்படியேவா இருக்கும். போயா, ஏதாவது பேசுறா. அட, இவன் என்னடா சோகமா இருக்கான். ஏண்டா சிட்டி, ஏன் ஒரு டல்லா இருக்க, என்னாச்சு உனக்கு? அவனுக்கு என்ன பிரச்சனை கேளு. என்னாச்சுடா, ஏன் இவ்வளவு டல்லா இருக்க, என்ன விஷயம் சொல்லு, பேசுடா. என்னடா லவ் மேட்ரா, அதை விட உன் ஆள் எப்படி இருப்பான்னு சொல்லு. கொஞ்சிடும் கிளியே, கூத்தாடும் நிலவே, கூத்தாடும் நிலவே, பாடியதே நெஞ்சிலே ஒரு காதல் பாட்டு. கொஞ்சிடும் கிளியே, கூத்தாடும் நிலவே, பாடியதே நெஞ்சிலே ஒரு காதல் பாட்டு.
கண்ணிலே உதிர்ந்திடும் சிரிப்பிலே வளைத்தாயே. என் மனசு மோத்தீங்களா பொய்யாரி நடையில சதிராடும் இடையில விழுந்தேனே. நான் காய்ந்த இலையா உன் புருவ அழகிலா சறுக்கும் கைகளா பறந்தேனே. உன் சிரிப்பும் தென்றல்ல கிளியே கூத்தாடும் நிலவே பாடியதே நெஞ்சிலே ஒரு காதல் பாட்டு. கொஞ்சிடும் கிளியே கூத்தாடும் நிலவே பாடியதே நெஞ்சிலே ஒரு காதல் பாட்டு. அடியே மன்ன நில்லுனா நிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. அடியே மன்ன நில்லுனா நிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. டப்பால போடாம என் பேச்ச கேளாம கூப்பாடு போடாதடி சார் சார். ஹை அவளை தினமும் பாக்கலாங்கிற நினைப்புலதான் அப்படியே. ஐயோ யாரும் பார்க்கல இல்ல தப்பிச்சுடா சாமி. ஐயோ 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 என் முட்டையை போட்டு வச்சுடா பாவி. என் முட்டையை உடைக்கிறதுக்கிட்ட வந்து எதுக்கிட்ட அதை கீழே போட்டு வச்சா. மன்னிச்சிருங்க சார், கை தவறி கீழே வந்து உடைஞ்சிச்சு சார். என்னடா கை தவறி உந்துச்சு, நீ முட்டையை வையி. சார் நான் எப்படி சார் வைக்கிறது? வேற யாரா வைப்பா? நீ தானா முட்டையை வைக்கணும். முட்டைக்கு 5 ரூபாய், இதை கிளீன் பண்றதுக்கு 5 ரூபாய், இந்த மாச சம்பளம் உனக்கு கட்டு. ஐயோ சார் சார், கட்டுனா கட்டுதான், நீ எதுவும் பேசாத. அந்த ஆளு கொடுக்கிற டார்ச்சரை தாங்க முடியாம, அந்த கோழிங்களோட நாத்தத்தை பொறுக்க முடியாம, அதை விட்டு போகவும் முடியாம நரகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன்.
என்ன கப்புடாப்பா சாமி, ஐயோ இந்த நாத்தம். எப்படியாவது என் லவ்வரை பார்த்து அவகிட்ட என் லவ்வை சொல்லணும்னு இருந்தண்டா. இங்க பாரு ஜானு, நான் உன்னை லவ் பண்றேன். கோழி போறத எடுக்கிறவனே, உன்னெல்லாம் நான் எப்படி லவ் பண்றது? கோழி போடுறதையா? நானா? இங்க பாரு ஜானு, அந்த வேலையை நான் எதுக்கு செஞ்சேன் தெரியுமா? உன் மேல இருக்க காதலால தான் முதல் முறையா நான் உன்னை எங்க பார்த்தேன் தெரியுமா? யாருது? புது நம்பரா இருக்கு. ஹலோ. ஆமாண்டா, கொண்டுடுவோம் உன்ன. கை நாளாலே. ஐயோ சரி வா, நானே விட்டுடுறேன் வா. எப்ப நான் உன்னை அங்க பார்த்தேனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீதான் என் வாழ்க்கைன்னு. இந்த வேலையை செஞ்சாவது நான் உன்னை அடையணும்னு ஆசைப்பட்டேன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டி. உங்க அப்பா திட்டுறதையும் அசிங்கப்படுத்துறதையும் பொறுத்துக்கிட்டு 10 ரூபா சம்பளத்துக்காக நான் ஒன்னும் இங்க வேலை செய்யல. எப்படியாவது உன் மனசுல நான் வரணும்னு தான். என்ன அப்பா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவர்தான் உங்களுக்கு மாப்பிள்ள. ஏய் திட்டு மூஞ்சி, என்னடா நான் பேசினுக்குறேன், நீ சிச்சினுங்கறா? கேக்கத்துக்கு பதில் சொல்றா. ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம். சாமி, எங்க காதலுக்கு எந்த தடையும் வராம நீங்க தான் சேர்த்து வைக்கணும் சாமி. என்ன காதலிக்க ஒத்துக்க வச்சுட்ட, என்கிட்ட நீ கொஞ்சம் பேசலாம்ல? எனக்கு லவ்ல அவ்வளவு அனுபவம் இல்லையே, நான் என்னத்த சொல்றது? டே, லவ்க்கு வேண்டியது சீனியாரிட்டி இல்லடா, சின்சியாரிட்டி தான். அது உனக்கு நிறையவே இருக்கு. காதல்ல பேசுறதுக்கு ரொம்ப நிறைய விஷயமே இருக்கு. கோடி எல்லாம் வேண்டாம், ஒன்னு சொல்லு பாக்கலாம். என்ன பார்க்கும் போது உனக்கு எப்படி தெரியுது? காத்துல பறக்கிற மாதிரி ஒரு பாடி, எலும்பு குண்டு மாதிரி இருக்க இந்த ஒள்ளி குச்சி கை, இருக்கா இல்லையான்னு தெரியாம இந்த சப்ப மூஞ்சி. ஆனா இந்த பாடியில எங்கேயோ இருக்கு ஒரு மிகப்பெரிய இதயம். அது உள்ள முழுக்க முழுக்க ஃபுல்லா நல்ல குணம் தான். அதை பிடிச்சி போய் தான் நான் உன் பின்னாடி வந்தேன். ஆமா, எப்பவும் எதையாவது துணை துணன்னு பேசிக்கிட்டே இருப்ப, ஆனா இன்னைக்கு சைலண்டா இருக்க. ஏதோ ஒன்னு பேசுறது. எங்க அப்பா ரொம்ப நல்லவர், எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே, எங்க அப்பானா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஐயா நிறுத்து, என்ன இது டயலாக்? நிஜமாவே எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அடியே, சின்ன வயசுல இருந்து ஆசை ஆசையா வளர்த்த அப்பாவை எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும் தான். என்னன்னா நீ கொஞ்சம் அதிகமா பாசம் வச்சிருக்க. இல்ல எப்போதும் உங்க அப்பாவே நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் என் நிலைமைய பத்தி யோசிக்கலாம்ல. என்ன யோசிக்கிறது? ஆஹா, அத நான் சொல்றேன். அப்பா என்ன யோசிக்க சொல்ற நீ? எதையோ ஒன்னு யோசிய. சா வாட்,
நல்லால. ஹே, அப்படி இல்ல, பாசிட்டிவா கொஞ்சம் பாசிட்டிவா யோசியேன். எதுவும் வரலடா. இப்ப வரும் இரு. ஏ, எங்க அப்பா பார்த்தா திட்டுவாரு. No more dialogues, only romance. மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பாட்ட பேசுனியா? இல்ல. பேசலாம்ல. இங்க பாரு, எங்க அப்பா கிட்ட சொன்னா உன் வேலை போயிடும். ஏய், போனா போகட்டும், கோழி மேய்க்கிற வேலை தானே, சம்பளம் 10 ரூபாய் தான், பெரிய சாஃப்ட்வேர் வேலை போற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீ. அப்படின்னா எங்க அப்பா கிட்ட பேச மாட்டியா? நீயே பேசலாம்ல தங்கம். உங்க அப்பா என்ன பார்த்தாலே தொடப்பத்தை கையில குடுத்துறாரு. இங்க பாரு சிட்டி, எங்க அப்பாக்கு தெரியாம நான் எதுவுமே பண்ணதில்ல. தெரியாம பண்ணது ஒண்ணுதான், அது உன்னை லவ் பண்ணது. எங்க அப்பா ஒத்துக்கலன்னா கண்டிப்பா அதையும் நான் கட் பண்ணிடுவேன். பாய். ஹே ஜானு, ஹே நில்லு. இங்க கூட்டி பெருகின சிட்டியை நான் மாப்பிள்ளையே ஏத்துக்கணுமா? இன்னைக்கு சிம்பிள் ஸ்டார் தான் மாமா, நாளைக்கு சூப்பர் ஸ்டார். இந்த அப்பா சாமிக்கு மறுமணம் வரணும்னா நீ லட்சாதிபதியா இருக்கணும். நீ குடுக்கற 10 ரூபாய் சம்பளத்துல லட்சாதிபதி ஆயிட முடியுமா என்ன? அதுக்கு தானே அழகா இருக்கிற என் பொண்ணா நீ காதலிச்சிருக்கிற. சரி, நடந்தது நடந்துருச்சு. உனக்கு நான் 30 கோழி தரேன், அதுக்கு இடமும் கொடுக்குறான். என் பொண்ணை விட்டுணும் நீ. இங்க பாருமாமா, எனக்கு உன் கோழியும் வேண்டாம், இடமும் வேண்டாம், எனக்கு உன் பொண்ணை குடுத்தினா அதுவே போதும். அப்ப நீ உன் முடிவு மாத்திக்க மாட்டேன். மாத்த மாட்டேன். மாறுனா உங்கள மாதிரி வில்லனாவேனே தவிர ஹீரோ ஆக மாட்டேனே மாமா. என் பேச்சு கேட்டு நீங்க மாறுங்க. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ லட்சாதிபதியா இருந்தாதான் மாப்பிள்ளன்னு சொன்னீங்க. மாப்பிள்ளையா இருக்கிறவன் லட்சாதிபதியா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்க பொண்ண லட்சணமா பாத்துக்கிட்டா போதும். இருந்தாலும் உங்க சம்மதத்துக்காக நான் லட்சாதிபதியா ஆகி காட்டுறேன். நான் வரேன் மாமா. இதுக்காக பணம் சம்பாதிக்க தான் நான் சென்னைக்கே வந்தேன். இங்க வந்து அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டேன். மறுபடியும் திரும்ப ஊருக்கு வந்ததும் அடடாடா சிட்டி நில்லுப்பா. என்னடா சிம்பிள் சார் சிட்டி, மெட்ராஸுக்கு போய் ஏதோ சம்பாதிக்கிறேன்னு பில்டப் எல்லாம் பண்ணின்னு வந்த. என்னாச்சுரா அப்படியே இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி திருத்தி திருன்னு முழிக்கிறா? 100,000 ரூபாய் சம்பாதிக்கணும், மூட்டை முட்டி கட்டணும் ஒண்ணா. இதுல என்கிட்ட சேலஞ்சு வேற பண்ணா. என்னதான் ஆச்சு உன் ஜம்பெல்லாம்? என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துனுக்குறான். 1 ரூபாய்க்கு வக்கு இல்ல, என் பொண்ணை வச்சு என்னடா பண்ணுவனே? லவ் கேக்குதா? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் என்னடா பண்ணுவாங்க? லட்ச ரூபாய் கட்டுக்கட்டா அச்சு வச்சுன்னு வரப்போறான். மனசுக்குள் ஒளிந்திடும் ஒரு காதல், கண்ணீரிலே எழுதிடும் முதல் காதல். மனசுக்குள் ஒளிந்திடும் ஒரு காதல், கண்ணீரிலே எழுதிடும் முதல் காதல். நீயும் இன்றி என் வாழ்வில் தினமும் நடக்கும் ஒரு மோதல். ஒரு தடவை நான் உன் கையை பிடிச்சிட்டேன்னா 100 ஜென்மத்துக்கு உன் கூடவே இருப்பேன். இப்ப பிடிச்ச இந்த கையை நான் எந்த சூழ்நிலையிலையும் விடாம பார்த்துப்பேன். அர்த்தமில்லாத என் வாழ்க்கையிலே தேவதையாக நீ வந்தாயே. அணுவும் என் சுவாசத்தில் மொத்தம் நீதான் நுழைந்தாயே. அணு
அனுதினம் நான் முன்னை தேடி நீயும் இன்றி என் வாழ்வில் தினமும் நடக்கும் ஒரு மோதல் மனசுக்குள் விழுந்திடும் ஒரு காதல் கண்ணீரில் எழுதிடும் முதல் காதல் நீயும் இன்றி என் வாழ்வில் தினமும் நடக்கும் ஒரு மோதல் ஆறிடும் காயங்கள் அன்பே மனதில் காயங்கள் வலித்திடும் நீண்டே இறப்பிற்கும் வழி ஒரு நொடியே காதலிலே அனுதினம் மரணமே காதலித்து தவறு செய்தது என் மனமே இதற்கென்ன தண்டனை என் உயிரே மனசுக்குள் விழுந்திடும் ஒரு காதல் கண்ணீரில் எழுதிடும் முதல் காதல் நீயும் என்று என் வாழ்வில் தினமும் நடக்கும் ஒரு மோதல் எப்படியாவது சம்பாரிச்சு லட்சாதிபதி ஆகணும்னு கோபர் கேஸ் கம்பெனி ஆரம்பிச்சேன். அப்படி லட்ச ரூபா சம்பாரிச்சுட்டு என் மாமா கிட்ட போனா பொண்ணு தர முடியாது போடான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனே. ரொம்ப இவனுக்காக நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். எதுக்குடா கட்டி வச்சுக்கிறீங்க? கேக்குறல எதுக்குடா கட்டி வச்சிருக்கீங்க? யோ பூஜாரி, எதுக்கு என்ன கூட்டினு வந்தீங்க? உனக்குனாயா எங்க வேலை? கோயில்ல போய் மணி அடிக்க வேண்டியதுனா? என்னயா போலீஸ கண்ணாடிய போட்டுக்கின்னு சிலிப்பி சிலிப்புக்கிறா? உனக்கு என்ன ஆச்சு? லூசு மாதிரி பாத்துனுங்கிறா? யாருண்ணா நீங்களா? அண்ணனா, உன் வயசுக்கு நாங்க அண்ணனா? எங்களை பத்தி எப்படி தெரியுது உனக்கு? நீனா பெரிய அம்பானியா? உன்னை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வர மொட்டத்தல கோழி பண்ண வச்சிருந்தா நீ பெரிய ஆளா? உன்னை டேய், நீ என்ன சொன்ன? என்ன பண்ற பாரு. உங்க டீம் லீடர் யார் சார்? பாக்குறியா பாக்குறியா? பார்த்து தெரிஞ்சுக்கிறியா? அவன் போதையில இருந்தானா? அவன் கண்ணு மட்டும்தான் தெரியும். அவனை பார்த்தாலே உனக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். பாக்குறியா பாரா. இவனா? என்ன மாமா, நல்லா இருக்கீங்களா? நீ தானடா? நான் தான் மாமா, நானே தான். ஏய், என்னடா பண்றீங்க? என்னடா பண்றீங்க? ஏய், டா புடி அமுக்கு காட்டு காட்டு. ஏய், உனுங்கடா என்னடா பண்றீங்க நீங்க? கைடாங்க. ஏய், உட்டுங்கடா. என்னடே உட்டுங்கடா. ஐயோ, என்ன நோ பண்றானுங்களே. நான்தான் வாரிசு. இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ண எனக்கு கட்டி வைக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. காதலுக்கு முன்னாடி பணத்துக்கு மதிப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என் பொண்ணு உனக்குதான். தேங்க்யூ மாமா. நண்பர்களே,
வீட்டுக்கு வந்தா குடுப்ப கிஸ் போதும் புள்ள உன் எமோஷன் மேலும் மேலும் ஏறிடுது டெம்டேஷன் அப்படியா வேணாண்டா கனவு காணாதீங்கடா. அடே
இந்த பொண்ணுங்களை பார்த்தது என் மனசு ஹார்மோனியம் வாசிக்குதுடா. டேய், உன் மனசு ஹார்மோனியம் தாண்டா வாசிக்குது. என் மனசு வீணா, வயலின், தபலா, கீபோர்டு மொத்த பேக்கேஜையும் நல்லா வாசிச்சுட்டே இருக்குடா. சரி அதை விடு, இந்த மென்டல் டாக்டர் இருக்காதே என்னடா? டேய் டாக்டரே, ஆனா உன சொல்றேன் கேளு, பிரயோஜனமே இல்லடா. உன் சப்பாத்தி கட்டையால உன போடு, போடுறா. தண்ணிக்குள்ள இருந்து வந்திருக்கு, ஜலுப்பு பிடிக்க போகுது. அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் டாக்டர்னு? எனக்குதான் அது இப்பவே தெரியுது. என் ஆளு அது. டேய் தப்புடா, அவளை முதல்ல நான் தான் பார்த்தேன், அவ எனக்குதான் சொந்தம். அவளை பார்த்ததுமே என் மனச பறி கொடுத்துட்டேன்டா. மனசெல்லாம் அப்படியே பொங்கி வருதுடா. அவ எனக்கு தானே இந்த கப்பர் சிங் பிக்ஸ் ஆயிட்டான்டா. அட போங்கப்பா, உங்க ரெண்டு பேரை விட நான் தான் அழகனாக்கும், அது எனக்கு தான் சொந்தம். டேய், காஞ்சி போன கருட மாதிரி ஒரு மூஞ்சி, நீ அட அழகா இருக்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு. என்ன தேவையில்லாம பேசுறீங்க, நம்மள யார் அவளை கரெக்ட் பண்றானோ அவனுக்கு தாண்டா அவ. ஏய், என் கிட்டே சவாலாடா. இது வரைக்கும் சிங்கத்தை காட்டுல பாத்திருப்பீங்க, ஜூல பாத்திருப்பீங்க. ஏ பாரு பாரு பாரு, அங்க என்ன நடக்குது பாரு. ஐ அம் சிங்கம். நீ சிங்கமா? என் ஃபேமிலியே சிங்கம் ஃபேமிலி, தெரியுமா? என் கொள்ளு தாத்தா பேர் வீரசிங்கம், தாத்தா பேரு கொள்ளு சிங்கம், எங்க அப்பா பேரு நரசிங்கம், என் பேரு சிங்கம். அப்போ உன் குடும்பமே சிங்க குடும்பம் தானா? எஸ். கரெக்ட் பண்ணிடுவோம் நினைக்கிறியா? என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓகே, அப்படினா என்ன மேட்டர்? இந்த சிங்கம் உன்னை லவ் பண்றேன். ஐ அம் சாரி, நான் சிங்கம்லாம் லவ் பண்ண மாட்டேன். விக்கெட் போச்சுரா. சரி அடுத்து யாரு? போங்க போங்க. அடுத்து நான் தான்டா. டேய், இந்த மாதிரி காவி துணியை போட்டு நல்லா அசிங்கப்படுத்துறடா. சீ, இந்த காவி துணி தான் பிரச்சனையாடா, இதை எடுத்துறடா. அந்த ஃபிகர் மடிக்கிறதுக்கு என்ன பண்ணுடா? ஓஹோ, ஏ பாத்து பாத்து இருக்கிறது எல்லாத்தையும் அவுத்துற போற போ. யா, இது ஸ்டீல் பாடிடா. ஜஸ்ட் இந்த முடியால தான் அப்படி வயசான மாதிரி தெரியுது, பாக்குறியா? போரு போரு. அதான் வந்துட்டேன். ஹேய் மிஸ், ஆகிறியா நீ? என் மிஸ்ஸஸ். யாரியா நீ? நீயும் யாரோ, ஆனா உண்மையில எனக்கு வந்துருச்சு லவ். முதல்ல போய் வேட்டிய கட்டிட்டு வாடா, அதுக்கப்புறம் பண்ணலாம் லவ். அவசரத்துல வேட்டிய அவுத்து போட்டனா? வாடம் போச்சுடா, போயிட்டு நல்லா அசிங்க போட்டாடா. வாடா வா, வெக்கமாடா. உக்காரியா, அவளுக்காக எல்லாத்தையும் கேட்டனா. நல்ல வேலை டிரையராவது மிஞ்சிச்சே. உக்காரியா. பொண்ணுகளை கவர் பண்றதுக்கு வெளியில இருக்கிற விஷயம் முக்கியம் இல்ல, உள்ள இருக்கணும், அதான் முக்கியம். பாத்து கத்துக்கவா? என்ன பண்ண கழட்டி வீசிட்ட? அக்ஷயா ரூபத்துல வந்திருக்கு. சுவாமி, எப்படியாவது எங்க மாமா வந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்தி எங்க காதலுக்கு உயிர் கொடுங்க சுவாமி.
ப்ளீஸ் மாமி. அந்த பேய்கிட்ட இருந்து உன் மாமனை நான் காப்பாத்தணும்னா அந்த பேய்க்கு தெரியாம உன் மாமனை இங்க நீ கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வருவியா? உன்னால கூட்டிட்டு வர முடியுமா சொல்லு, கூட்டிட்டு வரியா? சரிங்க சுவாமி, நான் கூட்டிட்டு வரேன். ஓம் நம சிவாய. இந்த நேரத்துல யார் போன் பண்றது? யாரா இருக்கும்? ஹலோ. ஹலோ அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா. சொல்லு தங்கச்சிமா. நீங்க ஃபாலோ பண்றீங்க அந்த அக்ஷயா? அவ மனுஷி இல்லனா? அன்னைக்கு உங்களை வீட்டுல அடிச்சதே அந்த பேய் தானே இந்த அக்ஷயா? அது பேயா? ஐயோ பேயாடா. அநியாயமோ சாக போறடா நீ. அக்ஷயா, அதுக்கு என்ன? இப்போ உனக்காகவே எழுதிட்டு வந்த லெட்டர், இதுல இருக்க மனசுல இருக்கிற மேட்டர். நீ ஓகேன்னு சொன்னா பெட்டர், இல்லன்னா நான் அடிப்பேன் குவார்டர். சரி, அப்ப ஒரு தடவை ஷேக்கன் கூட்டுற போது. போய் பாக்கலாம் வாங்கடா. டேய் அவன போய் பாக்கலாம் வாங்கடா. சொல்லுமா தங்கச்சிமா. அண்ணா ஒரே ஒரு ஹெல்ப் அண்ணா, ப்ளீஸ்ண்ணா, லாஸ்ட் ஹெல்ப் அண்ணா, ப்ளீஸ்ண்ணா. என்ன? எங்க மாமாவை கிட்னாப் பண்ணிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா? ப்ளீஸ் அண்ணா. ஓஹோ, உன் மாமாவை கிட்னாப் பண்ணணுமா? சரிமா, இப்பதான் ஒரு ஆபரேஷன் இங்க முடிஞ்சது, என்னால முடியல கூட இவங்க இதை செய்வாங்கம்மா. டேய், நம்ம தங்கச்சியோட மாமாவை கிட்னாப் பண்ணணுமாடா. கிட்னாப் பண்ணிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. இவனை இப்ப கூட்டு போங்க. டாக்டர் போடா, அவசரப்படுறதா இருந்துச்சா? டேய், ஆபரேஷன் எஃப் கம்ப்ளீட்டடு, S3 கம்ப்ளீட்டட். மீனாட்சி நீயா? மாமா நீ வா, மீனாட்சி சொல்லு. சொல்றேன் கேக்குறேன் சுவாமி, கை எடுத்து கும்பிடு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஆவாகயாமி சண்டி ஆவாகயாமி சண்டி சண்டி ஆவாகயாமி ஆவாகயாமி. ஏ அக்ஷயா, நீயா? சுவாமி, என்ன காப்பாத்துங்க சுவாமி, ப்ளீஸ் சுவாமி. உன்ன மாதிரி ஒரு காம பிசாச விட்டு வச்சா இப்படி ஒரு அப்பாவி வாழ்க்கையில விளையாடுவியா? நானா காம பிசாசா? சுவாமி, சுத்தி இருக்கவங்க என்ன நம்பினாலும் நம்பலனாலும் நான் அவருதான் காதலிக்கிறேன். உயிருள்ளதுன்னா அவருதான் என்னோட உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரியோ இல்ல அவங்க நினைக்கிற மாதிரியோ அவனை கொன்னு ஆத்மா ஆகணும்னு நினைக்கல. அவரோட சேர்ந்து நான் இங்கே இருந்துடணும்னு நினைச்சேன்.
அவர் சந்தோஷத்தை பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அது நடக்காத வேலை. இறந்து போன ஆத்மாவுக்கு காதலா? உன்னை இப்பவே நான் அழிச்சிடுறேன். இருங்க சுவாமி, அவளை நீங்க அழிக்க வேண்டாம் சுவாமி. உண்மையான காதல் என்னைக்கும் தோக்க கூடாது, அது சாகவும் கூடாது. என் மாமாவை அவளுக்கே கொடுத்துருங்க சுவாமி. மீனாட்சி, என் மாமா சந்தோஷமா இருக்கணும்ன்றத விரும்புறானா? அவ எந்த அளவுக்கு உண்மையானவளா இருப்பான்றது புரியுது. என் மாமாவை அவகிட்ட கொடுத்துருங்க சுவாமி. மனுஷனும் ஆத்மாவும் சங்கமிக்க முடியாது, அது அழிச்சாகணும். போதும் மீனாட்சி, உன்னோட தியாகம் போதும். அவரு உன்னதான் காதலிக்கிறாருன்றப்போ அவரு உனக்குதான் கிடைக்கணும். உனக்குதான் கிடைக்கணும். அவர் உனக்கு தான் கிடைக்கணும். இல்ல உனக்கு தான் கிடைக்கணும். உனக்கு தான் கிடைக்கணும். உனக்கு தான் கிடைக்கணும். நிறுத்துங்க, நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. உங்க மாமா ரெண்டு பேருக்கு கிடைக்கிற மாதிரி செய்யறேன். இந்த பூ எப்பவும் வாடாது. இது உன் தலையில இருக்கிற வரைக்கும் உன் மாமன் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம். வெச்சுக்க. Thank you சுவாமி. வாங்க மாமா. என்ன மாமா, இவ்வளவு பொறுமையா பண்ணா எல்லா வேலையும் எப்ப முடிப்பீங்க? அது இல்ல மாப்பிள, பெருக்கி பெருக்கி இடுப்பு வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது மாப்பிள. அதனாலதான் இந்த மாசம் உனக்கு ₹1 சம்பளம். சந்தோஷமாயிரு, பெருக்கு பெருக்கு. மாசம் மாசம் ₹1 சம்பளம் கொடுக்குறேண்ணா, ஆனா இது வரைக்கும் அதையும் கொடுத்த பாட காணும். என்னடா வாழ்க்கை இது? என்னடா என் தலையெழுத்து? என்ன பொழப்புடா இது? ஏய் பாத்து பாத்து பாத்து, ரோலிங், ஆக்ஷன் ஆக்ஷன். ஹே என்ன பண்றீங்க? என் மேல ஒண்ணு இல்ல பா, பக்கத்துல நீயும் யாரோ. ஆனா உன் மேல எனக்கு வந்துருச்சு லவ். முதல்ல உன் வெயிட்டிய கட்டு, அதுக்கப்புறம் லவ் பத்தி யோசிக்கலாம். கட் கட் கட். என்ன, எங்க குத்த போற? கத்திய பாக்கெட்ல வச்சுக்கோங்க. என்ன சார் இது? இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்குது. முதல்ல வேட்டி ஒழுங்கா கட்டுடா. ஓகே, பேக்கப்.